ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இன்று வெளியான ஒரு சில முக்கியமான அரசாங்க தகவலை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த பதிவு ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல ஒரு விஷயம் முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருப்பதி மலைப்பாதையில் வந்து விரைவில் வந்து 20 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்திருக்காங்க. முதல் முறையாக மலைப்பாதையில் 20 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. கொரோனா ஊரடங்கெல்லாம் முடிஞ்ச அப்புறமா இந்த பேருந்துகளை வந்து திருமலை பாதையில் இயக்க தேவஸ்தானம் திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பதி எருமையான கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்லாம் இன்னைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த மாதம் 22 முதல் 24 தேதி வரையில் ஏழுமலையான தரிசனம் செய்வதற்கான 3 ரூபாய் சிறப்பு டிக்கெட் வந்து இன்று முதல் ஆன்லைனில் கொடுக்குறாங்க. தேவஸ்தான இணையதளத்தில் இன்று முதல் டிக்கெட்டை வந்து பக்தர்கள்லாம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கு. 4-1 5,000 டிக்கெட்டுகள் வீதம் 15,000 டிக்கெட்டுகள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இன்று முக்கியமாக திட்டம் தொடங்கி வைத்திருக்காரு. இந்த கொரோனா காரணமாக பேரண்ட்ஸ் இறந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை வழங்கும் திட்டம் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்காரு. இந்த கொரோனா தொற்று காரணமாக தாயும் தந்தையும் இறந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை வழங்கப்படும்ட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தாரு. அதுக்கப்புறம் தாயால தந்தையை இறந்த குழந்தையோடு இருக்கும் தந்தையால தாய்க்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை வைக்கப்பட்டு அவர்களுக்கு 18 வயது நிறைவடையும் போது அந்த தொகையை வந்து குழந்தைக்கு வட்டியோட வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் வந்து பெற்றோரை இருந்து உறவினர் அல்லது பாதுகாப்பு ஆதரவு வாழும் குழந்தையின் பராமரிப்பு செலவாக மாதந்தோறும் 3,000 ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும்ட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அறிவித்திருந்தாரு. இப்போ வந்து இந்த 3 திட்டத்தை செயல்படுத்த விதமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 10 குழந்தைகளுக்கு வந்து நிவாரணத் தொகை கொடுத்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காரு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் பேருந்து போக்குவரத்து சேவைகள்லாம் June 24 பிறகு தொடங்கும்ட்டு போக்குவரத்துறை அதிகாரி தெரிவித்திருக்காரு. June 24 இந்த லாக்டவுன் முடிவடைய போது அதுக்கப்புறம் மேலும் சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்க போறாங்க. அந்த ரிலாக்ஸேஷன்ல வந்து மாவட்டங்களுக்கு இடையே பேருந்து சேவைகள்லாம் மீண்டும் ஸ்டார்ட் ஆகும் சொல்றாங்க. இதே விஷயமா தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பன் வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட ஆலோசனை ஈடுபட்டிருக்காரு. கொரோனா பாதிப்பு குறைவாக இருக்க 27 மாவட்டங்களுக்கு மட்டும் பேருந்து சேவைகளை மீண்டும் இயக்கப்படலாம் என தகவல் வெளியாயிருக்கு. ஸோ மேலும் வந்து போக்குவரத்து கழக ஊழியர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் 24 தேதிக்கு பிறகு வந்து பேருந்து இயக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்க சொல்றாங்க. அதற்கு முன்னதான் போக்குவரத்து ஊழியர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள்லாம் தீவிரமடைஞ்சிருக்கான். தடுப்பூசியை வந்து எந்தெந்த ஊழிக்கு போட்டிருக்காங்களோ அதன் விவரத்தையும் வந்து போக்குவரத்து கழகத்துக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான். இதன் அடிப்படையில் வந்து பேருந்து சேவைகள்லாம் மீண்டும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்ட்டு தகவல் வெளியாயிருக்கு. June 24 அப்புறமா பேருந்து சேவை இயக்க அனுமதி கொடுத்தானா முதற்கட்டமா 50% பேருந்து மட்டுமே இயக்கப்படும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 50% பயணிகள் மட்டுமே பயணிக்க முடியும், 50% மேல யாரும் பயணிக்க முடியாது. மேலும் வந்து முதற்கட்டமா மாவட்டத்தில் மட்டும் பேருந்து இயக்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் வந்து இந்த வார இறுதிக்குள்ள வெளியாகும், சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் லாக்டவுன் பாத்தீங்கன்னா June 21 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மாற்றுத்திறனாளிகள்லாம் வரும் 20 தேதி வரைக்கும் பணிக்கு வர வேண்டாம் தமிழக அரசு அறிவித்து தற்போது அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இப்ப வந்து எல்லா கவர்மெண்ட் ஆபீஸையும் 30% பணியாளர்கள் செயல்பட அனுமதி கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் மட்டும் பணிக்கு வரதுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதம் 20 தேதி வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் யாரும் பணிக்கு வர வேண்டாம்ட்டு உத்தரவிடப்பட்டிருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. 2000 அரைச்சமாவே அரைச்சிட்டு சொல்லாதீங்க. இப்ப புதுசா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதான் என்னன்னு பார்க்க போறோம். மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு குறித்த இறுதி முடிவுகள்லாம் June 26 நடைபெற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபைனல் டிசிஷன் பார்த்தீங்கன்னா June 27 எடுத்துருவாங்க. இந்த கொரோனா அச்சம் காரணமாக கிட்டத்தட்ட வந்து 3 தவணை அகவலைப்படி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. January 2020, June 2020, January 2021 ஆக மொத்தம் வந்து 3 பெண்டிங் அறிவு வந்து வர வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் டீயும் வர வேண்டியிருக்கு, அதாவது ஜூலை மாதம் வழங்கப்பட வேண்டிய டீயும் வர வேண்டியிருக்கு. ஆக மொத்தம் வந்து 3 பெண்டிங் டீயும் 1 கரண்ட் டீயும் வர வேண்டியிருக்கு. இந்த டிஏ நிலுவைத் தொகையெல்லாம் July 2021 வழங்கப்படுவது மத்திய சார்பில் வந்து ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில் இது குறித்த இறுதி முடிவுகள்லாம் எதுவும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க. May 8 வந்து இதே விஷயமா ஆலோசனை நடைபெறுவதாக இருந்துச்சு, அதாவது JCM அப்புறம் நிதி அமைச்சகம் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அதிகாரிகளும் ஆலோசனை நடைபெறதாக இருந்துச்சு. இந்த கொரோனா அச்சம் காரணமாக போஸ்ட்போன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் June பிகினிங் நடைபெறதாக இருந்துச்சு, அப்பயும் இந்த கொரோனா அச்சம் காரணமாக போஸ்ட்போன் பண்ணாங்க. இப்போ வந்து இந்த அதிகாரிகள் ஆலோசனை கூட்டமானது June 26 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 26 வந்து டிஏ குறித்து இறுதி முடிவில் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. டிஏ தற்போது பார்த்தீங்கன்னா 15% இருக்கு. இந்த 15% கூட
15% வந்து ஹை கிடைக்கும் சொல்றாங்க. ஆக மொத்தம் வந்து 32% ஒய்டி வழங்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கும். மத்திய அரசு ஊழியருடைய அடிப்படை ஊதியம் கூட 17% டிஎஸ் சேர்க்கப்பட்ட மாசம் பாத்தீங்கன்னா 2700 ரூபாய் ஹை கிடைக்கும். வருஷத்துக்கு வந்து 32400 ரூபாய் ஹை கிடைக்கும். அதன்படி வந்து லெவல் 1 ஊழியருடைய டிஏ நிலவு தொகை வந்து 11880 ரூபாய் முதல் 37584 ரூபாய் வரையும் இருக்கும்ட்டு ஜேஎஸ்எம் தேசிய கவுன்சிலோடைய சி வி கோபால் மிஸ்ரா தெரிவித்திருக்காரு. அதுக்கப்புறம் செவன்த் பே கமிஷனுடைய பே மேட்ரிக்ஸ் படி லெவல் 13 ஊழியருடைய டிஏ நிலுவைத் தொகையை வந்து 123100 ரூபாயிலிருந்து 215900 ரூபாய் வரைக்கும் இருக்கும்ட்டு கணித்திருக்காங்க. மேலும் வந்து லெவல் 14 படி 144200 ரூபாய் முதல் 218200 ரூபாய் வரைக்கும் ஒரு ஊழியருக்கு டிஏ நிலுவைத் தொகை கிடைக்கும்ட்டு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு கணித்திருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் கூடிய சீக்கிரம் வெளியாகும், இந்த மாசம் இறுதிக்குள்ள வெளியாகும். ஸோ ஜூலை 1 அப்புறமா மத்திய அரசு ஊழியர்களுக்காகட்டும் பென்ஷனுக்காகட்டும் மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து இந்த மாசத்துக்குள்ள வெளியாகும். இந்த பதிவு நான் கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.